எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். So I believe everyone will be good and fine in Christ. உங்களுடைய காரியம் இன்றைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் சரி. So whatever way your things are going. உங்களுடைய பிரச்சனை அல்லது உங்களுடைய சூழ்நிலை நெகட்டிவாக போய் கொண்டிருந்தாலும் சரி. Maybe your situation or the problems which you are facing is going negatively. உங்க சரீர சுகம் உங்களை வேதனை படுத்தி இருந்தாலும் இன்று கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நன்மையாய் முடிய பண்ணுவார். Maybe your body, your sickness is hurting you a lot. God will turn everything to good and heal you today. Hallelujah. Hallelujah. Thank you clear என்று போட்டிருக்கீங்க. Thank you Susan. Thank you dear brother and sister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? Amen. Amen. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி இயேசுப்பா, நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆஹா நன்றி இயேசுப்பா, நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. ஓ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. ஓ நன்றி இயேசுப்பா, நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆஹா நன்றி இயேசுப்பா, நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்தது எல்லாம் நன்மைக்கு. So whatever happened, it is for good. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சில நேரத்துல இது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கலனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். Sometimes we may think, oh, this one thing would have, if it has not happened in my life, how good. Oh, இந்த நபர் மாத்திரம் என் வாழ்க்கையில வரலனா எவ்வளவு நான் நல்லா இருந்திருப்பேன். This one person, if he have not come into my life, how good my life would be. நா சேராம இருந்திருந்தா நல்லா வந்திருப்பேன். If I have not joined in this job, I would have been in a good position now. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, எல்லா நன்மைக்கு, everything is for good. நன்மைக்கே நடக்கிறது. Everything is happening only for good. Hallelujah. Hallelujah. ஒரு வார்த்தையை தியானிக்க விரும்புகிறேன். I want to meditate a word. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let us take books of Genesis chapter 50. 20ஆம் வசனத்தின் கடைசி லைனை நான் வாசிக்கிறேன். I want to read verse 20, the last part. அதை நன்மையாக முடிய பண்ணினார். Amen. God intended it for good. அதை நன்மையாக முடிய பண்ணினார். God intended it for good. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, வாழ்க்கை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குதுன்னே தெரியாம நீங்க யோசித்து குழம்பி கொண்டிருக்கலாம். As I told earlier, you may not know where your life is dragging you into. இது எப்படி முடிய போது என்று யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம். Maybe you think how this is going to end and உங்க வேலையில இருக்கிற பிரச்சனை இப்படியே போனா என்ன ஆகிறதுன்னு நீங்க யோசிக்கலாம். You may think if the problem is going in this way in my work, what will happen next? மகனுடைய எதிர்காலத்தை அல்லது மகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி இது எப்படி ஆகும் என்று யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம். You may think, oh, what will happen for my son or daughter's future? ஆண்டவர் சொல்லுகிறார், God is speaking to you. நான் நன்மையாய் முடிய பண்ணுவேன். I will make it a good. நன்மையாய் முடிய பண்ணுவேன். And I will end it in a good way. இந்த பலவீனம், இந்த சரீர பலவீனம் நிரந்தரமா அப்படியே இருந்துருமோ அப்படி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். You may think, oh, this weakness in my body, will it be constantly within me? அப்படி அல்ல. No, it is not like that. Because God is going to make it in a good way. He is going to end it in a good way. ஒரு விசை கூட அந்த பாடல அந்த ஒரே அடிய மாத்திரம் பாடுவோம். One once again once. தீமைகளை
மகிழ்ச்சியாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். பாடுங்களே, தீமைகளை நன்மையாக மாற்றினீரோ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி இயேசுப்பா, நன்றி எல்லா எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி, ஹல்லேலூயா. எல்லா நன்மைக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில நேரத்தில் சத்துரு நமக்கு போராட்டத்தை கொடுத்து கொடுத்து நாம ஒண்ணுமே இல்லாம நம்மள பண்ணிரலாம் அப்படி நினைச்சி நம்ம மேல ரொம்ப சந்தோஷமா இருப்போம். Sometimes the demon will come on full force upon us and he wants to make us as nothing. நீங்க நினைக்கலாம், ஐயோ ஆமா முடிஞ்சு போச்சு என் கதை. You may also think yes it is true, my life is over, this is an end. எதுவும் முடியல. No, nothing is over. எதுவும் முடியல. Nothing is over my dear. கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படி நீ புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. Oh, little bit of weakness in your body, are you thinking because of that your life is over? நீங்க போக வேண்டிய தூரம் எவ்வளவு தூரம் இருக்கு? There's a long way you have to go. Hallelujah. Hallelujah. எதுவும் முடியல. Nothing is over. எதுவும் முடியல. Nothing is over. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வருகிறார். Because God is coming to do the battle for you. மூன்று சம்பவங்களை தியானித்து நான் முடிக்க விரும்புகிறேன். I want to meditate three incidents and finish this prayer. ஆண்டவர் எப்படி நன்மையாய் முடிய பண்ணினார்? How God made everything good and finished it. இரண்டாம் அதிகாரத்தில் John chapter 2 கானா ஒரு கல்யாணம் நடக்கிறது. There is a marriage happening in Cana. அங்க எல்லாமே நல்லதா இருக்கு. Everything is what everything was good over there. குறைவு. But a little lacking. சாப்பாடு இருக்கு. Food is there. கொழுத்த கன்றுகளை அடித்திருக்கலாம். Maybe the calf. Yes. It's being non-veg served. நான் பயங்கரமா இருக்கு. Great non-veg feast is happening. நல்ல dresses எல்லாமே இருக்கு. Yes, good dress is there. ஒரே ஒரு குறை. A little lacking. திராட்சரசம் குறைவு. Wine is so little. நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா பாஸ்டர் எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. Even in our life too you can say pastor everything I have. انا எனக்கு பிள்ளை இல்லையே. I don't have child. எல்லாம் நல்லா தான் இருக்கு. Everything is good. இந்த வேலையில எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. But in this work I have certain kind of problem. எல்லாம் நல்லா தான் இருக்கு. Yes everything is good. ஆனா என் சரீரத்துல இப்படி ஒரு குறைவு இருக்கு. But I have some kind of weakness or sickness in my body. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு பாஸ்டர். Everything is going good. انا ஒரு மறைமுகமான பாவம் எனக்கு வாட்டி கொண்டிருக்கிறது. But I have a sin. Secret sin. Secret sin within me. என்ன கண்பானவர்களே. My dear beloved. ஆண்டவர் அந்த குறைவை அப்படியே விட்டறல. God did not leave this lacking in the முந்தினதை பார்க்கலும் பிந்தினதை சுவையாக மாற்றினார். Amen. The later part of the wine was greater taste. அவர் அப்படிதான் முடிய பண்ணினார். Yes, he made that in that way. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், God is saying to you, உன் வாழ்க்கை இப்படி முடிந்து விடாது. Your life will not over in இப்படி பலவீனமாய் முடிந்து விடாது. In your sickness this is குறைவாய் முடிந்து விடாது. In your lack it is not going to end. வளர்ந்திரமாய் முடிந்து விடாது. In your wilderness it is not going to end. இப்படி மத்தவங்க நிந்திக்கிற மாதிரி நிந்தையில முடிஞ்சிராது. Oh, it is not going to end in others insult. கர்த்தர் சொல்லுகிறார், God is speaking to you. மேன்மையாக முடிய பண்ணுவார். It is going to end in an honor way. சுவை மிகுந்ததாக முடிய பண்ணுவார். And going to taste in a better way. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். He is changing your life. அந்த குறையோட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டீங்க. You won't be in that lack. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். Oh, the one who can change all the lack into a Hallelujah. Complete or perfect way. Hallelujah. Amen. Hallelujah. C minor. Amen. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. இன்றைக்கு இயேசு உங்க குறைவை மாற்றுகிறார். Today Jesus is coming to change everything. என் தேவன் மாற்றுவார். Oh, a God will change it. Hallelujah. 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 அடுத்து எதை நன்மையாக முடிய பண்ணினார்? And next, what God is making it to good? எஸ்தர் சரித்திர புத்தகத்துல யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் எழும்புகிறான். Haman is rising again the tribe Judah in book of Esther. யூத ஜனங்கள் அவனுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல. அவங்க பாவம்,
ஆனா அவர்களுக்கு விரோதமாக அந்த கூட்டத்தை அழிக்க நினைக்கிறார். People of Jude, they did not do any harm for this person, but he wants to destroy the full tribe. பெருமையில. Oh, in pride. மாம்ச எண்ணத்துல. In the fleshful thoughts. Egoல. In ego. அவன் அழிக்க நினைக்கிறான். He wants to kill the entire tribe. ஆனா அந்த ஜனங்கள். But the, those people. எஸ்தர் தலைமையில உபவாசித்து கர்த்தருடைய முகத்தை தேடுகிறார். And they are seeking the face of the Lord. Kuripa Mordecai Esther. Yes. Especially in the lead or the head of Mordecai and Esther. என்ன ஆச்சு தெரியுமா? Do you know what happened? எவன் எழும்பினானோ அவன் அழிக்கப்பட்டு போறான். Amen. Whoever raised against those people is being destroyed. ஜனங்க உங்களுக்கு விரோதமா எழும்பறங்களா? People are rising against you. உங்களை அழிச்சிருவேன் சொல்றாங்களா? They want to destroy you or saying to destroy உங்க வேலை ஸ்தலத்துல எழும்பறங்களா? In your workplace or they are rising against you. உங்க தொழில்ல எழும்பறங்களா? In your business are they rising against you. உன்னை நான் பண்ணிருவேன் சொல்றாங்களா? They say I will make you nowhere. சோர்ந்து போகாதீங்க. Don't go be worried. நன்மையாய் முடிய பண்ணு. God is going to turn it to good. Hallelujah. Hallelujah. இவர்களுக்கு மகிழ்ச்சியாக முடிய பண்ணினார். Oh, it was a great joy for Judah. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வாசிக்கிறோம். And everything was changed. The things were changed. காரியம் மாறும். Yes, it will change. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. காரியத்தை கர்த்தர் மாற்ற பண்ணுவார். God is going to change the things. மூன்றாவது. And thirdly, எப்பம் கர்த்தர் நன்மையை முடிய பண்ணினார். When God is going to turn to good. ஏதே நன்மையை முடிய பண்ணினார். What all things he made to good. என்னோடு கூட ஒன்று சாமுவேல் 30 அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Let us take first chapter Samuel chapter 30. இங்க தாவீது சிக்லாக் என்ற இடத்துல செட்டில் ஆயிருக்கிறாரு. Now here David has been settled in a place called Siklag. தாவீது இது வரைக்கும் சவுலுக்கு பயந்து ஓடி ஓடி இருந்தான். Till now David was so fearful for Saul and he is running over and over. பெலிஸ்தர் தேசத்துல ஒரு சிக்லாக்னி ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அங்க அவன அவனுடைய கூட்டத்தாரும் அங்க செட்டில் ஆயிட்டாங்க. Now he got a place in a Philistines country called the Ziklag and they are been residing here. அந்த இடம் ஒரு நாள் திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. That place suddenly அழிக்கப்பட்டு விட்டுச்சு. Was destroyed. சுட்டெரிக்கப்பட்டது. And it was set on to fire. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட sometimes even in our life too. இப்பதாங்க கஷ்டப்பட்டு நான் செட்டில் ஆனேன். Oh, just now with a very hard இப்பதாங்க எனக்கு ஒரு சுகம் கிடைச்சது. Have been settled only right now I received this இப்பதாங்க எங்க அப்பா கொஞ்சம் நல்லானாரு. Right now my father was okay. இப்பதான் நான் ஏதோ தொழில் இப்பதான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள இந்த கொரோனா வந்து அதுக்குள்ள இந்த அழிவு வந்து. Just now I started to earn in a good way in our business. Oh, in very soon நான் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேனே. Now I lost everything. எனக்கு அன்பானவர்களே. My dear beloved. நீங்க இழந்து நிக்கிறீங்களா? Have you lost anything? எல்லாத்தையும் இழந்து நிக்கிறீங்களா? Everything. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. இந்த வசனம் அதோடு முடியல. The verse is not over with that. இந்த அதிகாரம் அதோடு முடியல. This chapter is not over with that. Hallelujah. Hallelujah. நன்மையை முடிய பண்ணுகிறவர் வந்தார். Oh, the one who can change things to good has come. தாவீது இழந்ததை மாத்திரம் பெறவில்லை. அவன் அதைவிட அதிகமாக திரும்ப பெற்றான். David did not been blessed with whatever he have lost. But he have been restored more than what he has lost. என கண்பானவர்களே, my dear beloved, நீங்க இழந்ததை விட அதிகமா பெற போறீங்க. You are going to receive more than what you have lost. அது மாத்திரமல்ல, and not only that, அடுத்த ரெண்டு அதிகாரத்துல ராஜாவாக மாறினார். Within two chapters he became king. ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் உங்க அழிவு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? Do you know why this destruction came? கர்த்தர் உங்களுக்கு வச்ச எல்லை இதுல இதோட பெரியது. Because this is not the territory God kept for you. God has greater David plan for you. நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடலாம், இந்த பிலிஸ்தர் தேசத்திலே நல்லதா இருக்குன்னு நினைச்சேன். David thought, oh, we can settle over here in the அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. But that is not, that was not the will of the Lord at all. Hallelujah. Hallelujah. பெரிய எல்லை இஸ்ரவேல் யூதாவை ஆளும்படி கர்த்தர் அவனை திட்டமிட்டிருந்தார். Amen. There was a greater territory planned for David
to rule over Israel and Judah. உங்களை குறித்த கர்த்தருடைய திட்டம் பெரியது. Oh, the plans which God have for you is greater. ஒருவேளை நீங்க எல்லாம் இழந்திருக்கலாம். Maybe you have lost many things. அழிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். Or you may be destroyed. இது உங்க எல்லை அல்ல. Because that was not your territory. இது உங்க எல்லை அல்ல. That was not your territory. நன்மையை முடிய பண்ணுகிறவர் வருகிறார். He's going to change everything into good. நீங்க இழந்ததை விட அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். Whatever you have lost, he is going to bless you more than what you have lost. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னம் என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. The presence of the Lord is filling me right now. கர்த்தருடைய மகிமை என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. The glory of the Lord is filling me. நீங்க வெறுமையாய் போவதில்லை. You will never return in an empty way. Hallelujah. Hallelujah. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். Let me pray for you. மூன்று காரியங்கள் தியானித்தோம். Three things we meditated. எதை நன்மையாக முடிய பண்ணுவோம்? What all things God is going to turn. எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறைவு இருக்க உங்களுக்கு. Oh, you have everything but still you are lacking on something. அதை கர்த்தர் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை வீழ்த்தலாம் என்று நினைக்கிறார்களா? People are arising against you and they want to destroy you. உங்களுக்கு வெற்றியை கோர்ட் கேஸ்ல கர்த்தர் கொடுக்கிறார். God is going to give you the victory in the court. எல்லா காரியத்திலும் கொடுக்கிறார். And in everything he is going to give you. மூன்றாவது. And third thing. எல்லாத்தையும் முற்றிலுமாக இழந்த நிலையில் இருக்கீங்களா? Are you being into like you have lost everything in your life? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். God has come to bless you. Hallelujah. Hallelujah. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let me pray for you. Oh, thank you Lord. Hallelujah. We praise you Father. Yes Jesus. Oh, ரஷந்தரலா துரபா கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீங்க கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். Amen. God who turned everything into good. இன்றைக்கு உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். He has come near to you. நீங்க இருக்கிற அறையில வந்திருக்கிறார். In the place wherever you on the room he has entered. Pastor, நான் இங்க இருக்கிறேன். என் பிள்ளைகள் வெளி தேசத்துல தூர இடத்துல இருக்காங்க. அல்லது தூர அடுத்த ஊர்ல இருக்காங்க. Pastor, I am alone. My children are far away in other nation or some other city. கர்த்தர் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கடந்து வருகிறார். God is coming upon your children's life. அற்புதம் செய்ய கடந்து வருகிறார். He is coming to do the miracle in your children's life. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. The power of the Lord is coming. Oh, thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. Yes. Yes Lord. Yes Lord. Thank you Jesus. அப்பா, நன்மையா முடிய பண்ணுங்கப்பா. Yes Father. நன்மையா முடிய பண்ணுங்கப்பா. Amen. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என் வாழ்க்கை வேதனையில் இருக்கிறதே, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதே, யார் யாரெல்லாம் இப்போ கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீரா? இப்பொழுதே இறங்குவீராக. ஹல்லேலூயா. Hallelujah. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. நன்றி தகப்பா. Hallelujah. Yes. கர்த்தருடைய வெளிச்சம் தேவ பிள்ளைகள் மீது இறங்கி கொண்டே. Amen. Hallelujah. Yes. இருளின் அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கு? ஓ ரபுலா, தேவனுடைய வெளிச்சம் கடந்து வருது. ஷாகினி, என் கண்களுக்கு முன்பாக மிகுந்த பிரகாசத்தை நான் பார்க்க. Thank you Lord. மிகுந்த பிரகாசம். Yes. Hallelujah. இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையின் மீது கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வருகிறது. பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி
இறங்கி வருகிற. Thank you. Hallelujah. Thank you, Daddy. Hallelujah. Thank you. அந்த இருளை மாற்றுகிற அந்த எல்லா எதிர்மறையான கொல்லாத பிசாசின் இருள்களை விளக்குகிற வெளிச்சம். Yes. Hallelujah. அன்பு தேவ பிள்ளை எங்க மேல இறங்கி வருகிறது. Yes, Lord. நன்றி அப்பா. நன்றி தகப்பா. Oh, Rimakibo. Hallelujah. 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 நன்றி அப்பா. Thank you. Thank you. நன்றி அப்பா. Thank you. Thank you. அன்று சொல்ற சகலவற்றையும் முறியடிக்கிற வல்லமைய நான் உனக்குள்ள வைத்திருக்கிற மாதிரி. Thank you, Lord. ஓ, உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர்மறை காரியங்கள், பொல்லாங்கன் கொண்டு வருகிற எதிர்மறையான சூழ்நிலைகள் முறியடிக்கிற வல்லமைய நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். நீ ஏன் சோர்ந்து போகிறாய் என்று தேவன் கேட்கிறார். ஆமென். நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? Yes. Hallelujah. உனக்குள்ள நான் வல்லமையை வைத்திருக்கிறேன். Yes. என்னுடைய வல்லமையை உனக்குள்ள நான் வைத்திருக்கிறேன். Yes. Hallelujah. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. Yes. தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி நன்றி. Hallelujah. Thank you. Thank you, Lord. உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Yes, Lord. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி நன்றி. எனக்கு அன்பானவர்களே. Thank you, my dear beloved. உங்க பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். God is changing your weakness. Hallelujah. உங்க சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. Oh, the power of the Lord is coming upon your body right now. Hallelujah. Amen. நீங்க முடிஞ்சிர மாட்டீங்க. You will not be over so soon. உங்க வாழ்க்கை முடியல. Your life is not over so soon. புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். God is giving you new strength. அவருடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே உங்களை தொடுகிறது. Oh, his stripeful hand is coming upon kidney, you right now. பிரச்சனைக்காக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே. Oh, the one who is praying for your kidney problem. கர்த்தருடைய வல்லமை உங்க கிட்னிலே இறங்குகிறது. Oh, the power of the Lord is coming upon your kidney. பாஷிகாந்த நிஹிலா துராபா. Yes, Lord. கர்த்தர் உங்க கிட்னியை தொடுகிறார். God is touching your kidney. கர்த்தர் சுகப்படுத்துகிறார். He is healing. டாக்டர் எதனால சொல்லிருக்கலாம்? Doctor would have told me. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. But the power of the Lord is coming thank upon you. You. Thank you, Lord. மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படி ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. தடை வராதபடி நாங்கள் தினமும் ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி எங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்கள். Amen. Amen. God bless you. God bless you.